This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசி 2018 டிசம்பர். இந்த கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னா மோரார்லெஸ் நிறைய சாதகமாக இருக்குது. முதல்ல சுக்கரன், இந்த சுக்கரன் 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டமான ஸ்தானத்தில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது. பரம்பரை சொத்துக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கோ கையெழுத்து நடக்கிறதுக்கோ சொத்துக்கள் பாக பிரிவினையாக மாறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் வந்து கும்பத்தில், சுக்கரன் வந்து 9 இடத்துல, இந்த ரெண்டுடைய காம்பினேஷன் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக சொத்துக்கள் பாக பிரிவினை ஏற்பட்டு அதனால் வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு தொகை அல்லது பூமி ரெண்டுத்தில் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது புதன், குரு, சூரியன், 3 கிரகங்கள் ராஜயோக ஸ்தானம் சொல்லக்கூடிய 10 வீட்டில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்? அரசியல் அரசாங்க பதவிகளுக்காக காத்திருக்கவங்களுக்கு பதவி முன்னேற்றம், குருவால் வந்து பொருளாதார முன்னேற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம், அல்லது ஒரு புது முயற்சிக்குண்டான ஒரு அடித்தளம். புதன் இருக்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆதாயம், பெரிய லாபம், வருமானம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 இடத்துல 3 கோள்களுடைய இணைவு பலவிதமான புது முயற்சிகளுக்கு ஒரு உத்வேகமான அமைப்பு. 9 இருக்கக்கூடிய சுக்கரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக காத்திருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும், கலை சம்மந்தப்பட்ட துறையில் சேர்ந்தவங்களுக்கு கலைத்துறையில் வெற்றிகளையும் புதிய ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போடுறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 11 இடத்துல சனி இருக்கிறது, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது குறிப்பாக சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு பெரிய ஹிட் கொடுக்கும். ஏன்னா கும்பத்துக்கு 6 வந்து ராகு, 11 வந்து சனி சுக்கரனுடைய ஸ்டாரில் போகிறதுனால ஒரு ஹிட் மூவி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கும்பம் இந்த மாதம் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், வெற்றிகள், பணம், லாபம், ஆதாயம், அரசியல் பதவி, அதிகாரம் இதெல்லாம் அடையக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த 7 கதிபன் யார்? சூரியன். சூரியன் குருவோட புதனோட இணைஞ்சு 10 இடத்துல சுக்கரனுக்கு அடுத்த வீட்டில் வரும்பொழுது இந்த 7 கூடிய கிரகம் 10 இடத்தில் சஞ்சரிப்பதால் வேலையிலேயே தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலேயே வந்து வரன் அமையக்கூடிய யோகம் உண்டு. வரனுக்காக காத்திருக்கவங்களுக்கும் பாசிட்டிவான ஒரு பலன் உண்டு. கும்பத்துக்கு குரு 10 இடத்துல இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய துணை பார்ட்னர், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கான இந்த பார்ட்னருடைய ராசி ஒருவேளை வேறு ஏதாவது மகரம் அல்லது துலாம், ரிஷபம் இந்த மாதிரி ராசிகளை வந்தால் ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் பர்டிகுலராக ஒரு எக்ஸலண்ட்டான மந்தாக தான் நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம். ஏன்னா இடையூறுகள் செய்யக்கூடிய ராகுக்கு இது கிடையாது. லாபங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், புதன், சனி 3 கிரகங்களும் வளம் வரக்கூடிய இடங்கள் 9, 10, 11, சூரியன் ப்ளஸ் குரு ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய திருப்பு முனையாக அமைக்கக்கூடிய பலனையும் கொடுப்பார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்த் வந்து ஒரு ஃபேவரான ரிசல்ட் என்னென்னா, அவங்க நினச்ச ஒரு இடத்துல, அவங்க நினச்ச ஒரு அமைப்போட, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பணம் செலவழித்தாவது அவங்க குழந்தைங்களை வந்து நல்லபடியாக ஆக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சொந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் கும்பத்துக்கு இந்த மாதம் ஒரு ஆதாயமான பலன். காதல் கொஞ்சம் கைகூடும், இனிமையான வாழ்க்கை அமையும், நீண்ட நாள சுகபோகங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கு அது கிடைக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ், ஏன்னா கும்பத்தில் பிறக்கிறவங்க அதிகமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பாங்க. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, நிறைய ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் இந்த கும்பம் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசி எடுத்தோம்னா மேக்ஸிமம் இரும்பு, வாகனம், வசதி வாய்ப்புகள், தொழில் நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இதெல்லாம் டன்னேஜ் டன்னேஜான தொழிலெலாம் பண்ணக்கூடிய இடம் அந்த கும்பம் கொடுக்கும். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, அதில் குறிப்பாக ராகு மேலே குரு பார்க்கறதுனால இந்த ராகு வந்து அதாவது கடக ராகு, இந்த கடகம் அப்படிங்கிறது கடல் தாண்டி போய் பயணம் பண்ணி செய்யக்கூடிய தொழில் சார்ந்தது. அதில் குரு பார்க்கும் போது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய லாபங்கள், ஒரு பெரிய தொகைகள் கிடைக்கிறதுலாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ கும்பம் டிசம்பர் மந்த் நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனுக்கு தயார் பண்ணுற ஒரு மந்தாக தான் நம்ம பார்க்குறோம்.
கும்பத்துல மொத்தம் 3. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்கள நீங்க பாத்தீனா அவிட்டம் முதல் நட்சத்திரம் சதயம் புரட்டாதி. இந்த அவிட்டம் சதயம் புரட்டாதில எந்த நட்சத்திரம் நீங்க பிறந்தாலும் சனி தசையை கடக்காம போக முடியாது. உங்க ராசி நாதனும் சனிதான். ஸோ சனி தசையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்க, அந்த சனி இப்போ லாபத்தில் இருக்கார். சுய ஜாதகத்தில் லக்னம், லக்னத்தை பேஸ் பண்ணி சனியோட இடம், இதுவும் ஃபேவராக இருந்தால் இந்த மந்த் எக்ஸலண்ட்டான பலனை கொடுக்கும். ஒருவேளை சுய ஜாதகத்தில் சனி கெட்டு போய் பலகீனமாக இருந்து தோஷம் அடைஞ்சு நீச்சம் அடைஞ்சு ஷட்பலத்தை வலு குறைந்து சார பலம் சரியில்லாமல் இருந்தால் சில சோதனைகளை கொடுக்கும். அது சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிங்க. ஸோ கும்பம் இந்த டிசம்பரில் எண்ணிய எண்ணங்கள், தீட்டிய திட்டங்கள், செயல்படுத்த வேண்டிய செயல்கள், முயற்சிகள், உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனுபவங்கள், உங்களுடைய பணம் பொக்கிஷங்கள், உங்களுடைய கடன் தீர்வுகள், நோயிலிருந்து விலகல் அனைத்தும் பூர்த்தி செய்கிற ஒரு மாதமாக, ஆதாயமாக மாதமாக இந்த மாதம் அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு புது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனக்கால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசாநாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகத்துடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்ன நான் சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 1வது வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அவனை ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகா இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட ஒருத்தனால செயல்பட முடியலன்னா அவனுக்கு அதை ரிசீவ் பண்ணுற தகுதி வந்து அந்த லக்னத்தில் இல்லை. அந்த லக்ன பலம் வேணும், லக்ன பலம் தான் உயிர் பலம், ஆத்மா பலம், ஸ்ட்ரென்த். ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய புரிதல் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், பேஸ். அதுதான் அந்த மூலாதார சக்கரவர்த்தி நமக்கு வந்து சாஸ்திரார வரைக்கும் ஒரு ஒரு சக்கரமாக சக்தி அடையிறது. அப்போ இந்த 1, 4, 7, 10, 1, 5, 9 இது கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷ லக்னம் ஃபஸ்ட் லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஒருவேளை சனியோட இணைஞ்சிட்டாருன்னா, அதாவது லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அந்த ஜாதகத்தில் 10வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து சனியுடைய வீடான மகரம். இந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சனி அவங்க இணைஞ்சாருன்னா அதுக்கு பேர் ராஜயோகம். லக்னாதிபதியும் 10 கதிபதியும் ஒன்றாக இணைந்தால் ராஜயோகம். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும், 10வது இடங்கிறது தொழில் ஸ்தானம், தொழிலில் சிறப்பு மிக்க ஒரு தொழில் அதிபராகவோ இல்லை பெரிய ப்ரொஃபஷனலிஸ்ட், நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனல், மெயினாக மேஷத்தில் பிறக்கிறவங்கலாம் ரூலர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அப்படி இல்லைன்னா டாக்டர்.